కర్పూరకాంతిదేహాయ బ్రహ్మమూర్తిధరాయ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ నమోస్తుతే. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தை மாத ராசி பலன்களை பார்க்கும்போது 2020 புத்தாண்டு பிறந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். தை மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்படி இருக்கிறது. தையினுடைய சிறப்புகள் என்ன? நமக்கு நன்றாக தெரியும், உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது சூரிய பகவான் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தை பிறக்கும் போது சூரிய பகவான் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான காலமாக நாம் உத்தராயண புண்ணிய காலமாக சொல்கிறோம். காரணம் என்றால் சூரிய பகவான் வந்து உத்தர திசையை நோக்கி, அதாவது அந்த உத்தர திசையை நோக்கி அவர் நகருவார். ஆக தை மாசி பொங்கனி சித்திரை வைகாசி அண்ட் ஆணி இந்த 6 மாதங்களுக்காலம் தேவர்களுக்கு பகல் காலம். அதனால எல்லா வகையான சிறப்பு புண்ணிய காரியங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் நாம் பண்ணுவார்கள். அதனால தான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து பிதாமகர் பீஷ்மர் வந்து இந்த ஒரு உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்திருந்து அவருடைய உயிரை விட்டிருக்கிறார். ஸோ அத்தகையான தேவர்களுக்கு பகல காலமாக போற்றக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை விசேஷமாக கொண்டாடக்கூடிய தை மாதத்தில் நமக்கு பிறக்கிறதுனால அந்த சூரிய பகவான் வந்து மகர சஞ்சாரம் பண்ணுவார். மகரத்தில் அவருடைய சஞ்சாரம் நீங்கள் கேட்கலாம். அதாவது சூரிய பகவான் சனி பகவானுடைய மகரம் வந்து சனி பகவானுடைய வீடு அல்லவா? அந்த இடத்துல சூரிய பகவான் அதாவது மேற்கிலோ கிழக்கு, அதாவது ஒரு ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக உத்தர திக்கை நோக்கி அவர் செல்லும்போல் என்ன, உத்தர திசைக்கு என்ன, ஒரு குபேரனுடைய திக்காகிறது. ஆக அனைத்து செல்வங்கள் அந்த ஒரு நமக்கு பொங்கலிருந்து ஆரம்பமாகுமன்றதுக்காக பொதுவாக சொல்லக்கூடியது. ரைட்டு, அப்படி ஒரு விசேஷமான ஒரு தன்மை கொண்டதாக, ஏன்னா இந்த காலகட்டத்தில் முதலாக வரக்கூடிய அந்த ஒரு தை மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்ப்பிறை சப்தமி என்று வரக்கூடிய ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய வழிபாடு மிகுந்த விசேஷமானது. அதுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கு பகவான் சூரிய பகவான் வழிபாடு செய்வோம். பொங்கல் வைத்து பகவானை நம்ம ஸ்மரிக்கிறோம். ஏன்னா கண் கண்ட ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து மகரத்தில் பிரவேசம் செய்யும் காலம் என்பது தான் மகர மாதமாக நமக்கு தை மாதமாக போற்றப்படுகின்றது புராணங்களில். இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படி இருக்கச்சா, கிரகங்களுடைய நவக்கோள்களின் அமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது தை மாதம் வந்து சிம்மராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கச்ச, தனுசில் வந்து குரு பகவான் ஏற்கனவே குரு பகவான் தனுசில் கேதோடு இணைந்திருக்கிறார். சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் சூரிய பகவான் புத பகவான் வந்து மகரத்தில் பிரவேசம் செய்கிறது. கும்பத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு மிதுனத்தில் வந்து ராகு இருக்கிறது. இது கிரகங்களுடைய தை மாதத்தினுடைய நவக்கோள்களின் சஞ்சார நிலை. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ஏனையற்ற 12 ராசிகளுக்கு எத்தகையானது. அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் கிரகங்களின் பயிற்சி எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, தை மாதம் 10 அன்று, அதாவது 24/1/2020 அன்று நமக்கு வந்து சனி பயிற்சி, திருகணித பஞ்சாங்கப்படி நமக்கு சனி பயிற்சி நடக்கப் போகிறது. ஸோ அது தை 10 அன்று. அப்போ வந்து தனுசில் இருந்த சனி பகவான் வந்து அவரை 2.5 காலம் ஒவ்வொரு ராசிக்கு அவர் வந்து பலன்களை கொடுக்கறதுக்காக அவர் திருகண பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு செல்கிறார். ஒரு அப்போ தை மாதத்தில் சனி பகவானுடைய பயிற்சி என்பது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் 16 புத பகவான் வந்து கும்பத்துக்கு செல்கிறார். அதுக்கப்புறம் 19 அன்று சுக்கர பகவான் அவருடைய உச்சி வீடாகிய மீனத்துக்கு செல்கிறார். அதுக்கப்புறம் 24 செவ்வாய் பகவான் வந்து தனுசுக்கு செல்கிறார். இது தை மாதத்தில் இருக்கின்ற பயிற்சிகள். இந்த இடைப்பயிற்சிகள் மூலமாக
மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசிகளுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என ஒவ்வொரு வினாடி பொழுது இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே கூறியபடி 2020 தொடங்கிவிட்டது. ராகு வந்து மிதுனத்தில் இருக்கிறது. ஏற்கனவே மிதுனம் ஒரு லக்னமாக கொண்ட அமெரிக்கா நாட்டுக்கு வந்து ராகு, அதாவது அரபு நாடுகள் மூலமாக அந்த தொந்தர் என்பதை பார்த்திங்களா, அந்த நிழல் கிரகங்களை தரக்கூடியது நம்மளால் வந்து திடீர்னு வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மகர ராசி, கும்பராசி, சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கின்ற கண்ட்ரிஸ், ஸோ அந்த கண்ட்ரிஸில் வந்து அதாவது எப்போ சனி பகவான் வந்து மகரத்துக்கு வருகிறாரோ உடனே ஒரு பய உணர்வு, ஏன்னா சனி பகவான் என்றால் பய உணர்வு, அந்த நாடுகளுக்கு ஒரு பய உணர்வு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இத்தகையான கிரக சுழற்சிகள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் மிக துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அத்தகையான ஒரு கிரக சஞ்சாரங்கள், ஏன்னா வானமண்டலத்தில் இருக்கின்ற கிரகங்களை பொறுத்து தான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற 80 லட்சம் ஜீவராசிகளினுடைய தலையெழுத்து என்பதை நிர்ணயம் செய்யப்படுகின்றது. ஆக இத்தகையான ஒரு நிலைகளை கொண்டு இப்போ நம்ம தை மாதம் முதல், அதாவது மேஷம் முதல் மீனம் இருக்கின்ற 12 ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதல் வரிசையில் நம்ம வந்து மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராசிநாதனாகிய, அதாவது விகாரி வருடம், நமக்கு தை மாதத்தினுடைய பலாபலன்கள் பார்க்கும்போது ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் வந்து நமக்கு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். விருச்சிகத்தில் அவருடைய ராசிநாதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறார், உடனடியாக உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும். நோய் நொடிகள் வர்றதுக்கு மருத்துவ செலவுகள், ஆப்ரேஷன் செலவு, மருத்துவ செலவுகள், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இரத்த சம்பந்தங்களில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை என்பதை அஷ்டமத்தில் இருக்கின்ற செவ்வாய் குறிக்கின்றது. அதுக்கப்புறம் பாக்கியத்தில் வந்து குரு பகவான் கேத்தோடு இணைந்திருக்கிறார், அவர் வந்து மேஷ ராசியை பார்க்கிறார். ஸோ ராசி எப்போ குரு பகவான் பரிபூர்ண கட்டாட்சத்தோடு பார்க்கின்றாரோ ராசு வலிவை அடைகிறது. ஸோ அத்தகைய ஒரு மகத்தான நன்மை நமக்கு காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கேத்தோடு இணைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தசமத்தில் வந்து, அதாவது கேந்திரத்தில் மேஷராசிக்கு வந்து 10 வீட்டில் கேந்திரத்தில் வந்து சூரிய பகவான் புத பகவானோடு இணைந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல உயர்வான நிலைகள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நிலை, ஒரு ராசி மேலே வந்து குரு பார்வை விழுவுறதுனால தான் நினச்ச காரியங்கள் நினச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, மேல் படிப்புகளுக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியது, அல்லது வெளிநாடுகளில் வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியம். மேஷராசிகளுக்கு அரசாங்க வேலைகள் இப்போது அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தால் என்றால் சூரிய பகவான் புதனோடு இணைந்திருக்கிறது. ஸோ நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது, அரசாங்க துறைகளில் அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பொற்காலமாக நாம் இந்த காலத்தை கருதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி சப்தமாதிபதி விளங்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ மனைவி மூலமாக, மனைவி கூட அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது, மனைவி மூலமாக உபரி வருமானம் வரக்கூடிய நிலை என்பது உண்டாகும். 3-6 கூடியவனை சம்பந்தப்படுறதுனால, 10 வீட்டில் தசமத்தில் சூரியனோட சம்பந்தப்படுறதுனால 5 பாவத்தோடு நமக்கு இத்தகைய ஒரு நன்மை காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இல்லத்தில் கல்யாணங்கள், வரன்களை தேடி வந்து கல்யாணம் நடக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு தட்டி போன வரன்களை தேடி வந்து, இல்லத்தை தேடி வந்து கல்யாணங்களை முடிக்கக்கூடிய நிலை. கிரகப்பிரவேசம் முதல் கொண்டு கல்யாண காட்சி வரை ஏராளமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நிலை மகராசி அன்பர்களுக்கு நடக்கும். அதாவது மகரத்தில் பிறந்த, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, கிருத்திகை 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 9 பாதங்களுக்கு விசேஷமான நன்மைகள். காரணம் என்றால் குருனுடைய சிறப்பு பார்வை பதியது காரணத்தினால் சகல நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை என்பது. பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை தீரும், பதவி காலங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து விசேஷமான நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு. 16 தை 16, அதாவது 10 சனி பயிற்சி நமக்கு நடக்கப் போகிறது. சனி பயிற்சியில் வந்து சனி பகவான் வந்து சூரிய பகவானுடைய இணைய போகிறார். ஸோ சூரிய பகவானோடு இணையும் போது நமக்கு ஒரு விசேஷமான நன்மை. ஆக மக்கரத்தில் வந்து தை 10 அன்று சனி பகவான் வந்து பயிற்சி அடைகிறார். இந்த விளைவாக, இந்த பயிற்சியின் விளைவாக சனி பகவானுடைய பார்வை வந்து நமக்கு வந்து ராசி மேலே விழுகிறது. மட்டும் இல்லாமல் 4 பாவத்தில் சுகஸ்தானத்தில் விழுகிறது, மற்றும் 7 பாவத்தில் வந்து கடத்திர பாவத்தில் விழுகிறது. ஸோ 4 பாவத்தில் விழுவுறதுனால தாய்க்கு வந்து உடல் ரீதியான உபாதைகள், ஆஸ்பத்திரி செலவுகள் கொடுக்கக்கூடிய சுகக்கீடு தரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது.
ஏழாம் பாவத்தில் விழுவுறதுனால நல்ல விசேஷமான நன்மைகள், கூட்டுத்தொழிலில் ஒரு மிகுந்த நன்மைகள் நடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. ஆக அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து உச்சநிலை அடைகிறார். எப்போ? டிசம்பர் அதாவது தை மாதம் 19ஆம் தேதி. அப்போ டிசம்பர் 19ஆம் தேதி உச்சநிலை அடையும் போது தனாதிபதி விரைஸ்தானத்தில் வந்து உச்சம் அடையும் போது 7-12 கூடையின் விசேஷமான நிலை, சுபவிரயங்களை காட்டக்கூடிய நிலை, வீடுகளை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை, சுபவிரயங்களுக்காக விலை உயர்ந்த மதிப்பு உள்ள ஒரு பொருட்களை வாங்கி நம்ம ஒரு ஆபரண சேர்க்கை, வீடு, வாகனங்களை போன்ற ஒரு அற்புதமான சுபவிரயங்களை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆக தை மாதத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம்னால் மேஷராசி ஒரு கம்பீரமாக நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக, ஒரு பொற்காலமாக, ஒரு நல்ல நேரம், ஒரு காலம் அவங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கிறதுனே சொல்லலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும், அவங்களுக்கு தை பிறந்தால் வழி இல்லை, ஒரு சிறந்த வழி வந்து அவங்களுக்கு தென்படுகிறது என்பதில் எந்த விதமான ஐமில்லை. சர்வேஜனா சுக்கினோப வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் இந்த தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை கொண்டு நடக்கப் போகிறது என்றது பார்க்கின்றோம். ஆக ராசிநாதனாகிய சுக்கர பகவான் வந்து நமக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ விசேஷமான பாக்கியங்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 9 அஷ்டமத்தில் வந்து குரு பகவான் வந்து சனி பகவான் கேத்தோடு இணைந்திருக்கிறது. ஸோ அஷ்டம சனி முடியக்கூடிய காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. என காரணம் என்றால் தை மாதம் 10ஆம் தேதி அன்று சனி பகவான் வந்து திருகணித்த பஞ்சாங்கப்படி இடைப்பயிற்சி அடைகிறார். ஸோ மகரத்துக்கு செல்கிறார். மகரத்துக்கு செல்லும்போது அவர் வந்து பாக்யஸ்தானத்துக்கு பாக்யச்சனியாக வருகிறார். ஸோ பாக்யத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மகத்தான நிலை. காரணம் என்றால் ராசிக்கு வந்து அவர் தான் யோகநாதன், சனி பகவானாக, அதாவது 9-10 கூடியவனாக பாக்யாதிபதி தசிமாதிபதி ஆக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்துக்கு வருகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறது. ஸோ சூரிய பகவான் சனி பகவான் புதனோடு இணைந்திருக்கிறது ஒரு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணமெல்லாம் தனஸ்தானத்தில் வந்து ராகு வீட்டில் இருக்கிறார். ஸோ எதிர்பாராத வகையில் தன வரவுகள், தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம், நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு நடைபெறும். காரணம் என்றால் யோக நிலை தரக்கூடிய காலமாக, காரணம் தசமத்தில், ஏன்னா தனாதிபதி வந்து பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். தனாதிபதி வந்து பாக்யஸ்தானத்தில் 9வது வீட்டில் இருந்திருக்கிறார். ஸோ அது ஒரு விசேஷமான நன்மை தரக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. அந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பாக்கியங்கள் அள்ளித்தரக்கூடிய நிலை, தந்தையார் வழியாக வரக்கூடிய ஆதரவுகள் விசேஷமாக கிடைக்கும். தசமத்தில் வந்து ராசிநாதன் வந்து தசமத்தில் வந்து கேந்திரத்தில் வந்து வலிமையான நிலையில் இருக்கிறார், ஒரு விசேஷமான நிலை. ஸோ இத்தகையான ஒரு சிறப்பான நிலைகளில் வந்து சனி பகவான் பயிற்சி மூலமாக நமக்கு இப்போது விசேஷமான நன்மை, பாக்ய சனியாக மாறி விசேஷமான நன்மைகள் அள்ளித்தருகிறார். தனாதிபதி வந்து பாக்யஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ சந்திர பகவான், அதாவது வெற்றிகள ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ விசேஷமான நன்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கும் எல்லா முயற்சிகளில் வந்து வெற்றி காணப்படும். சுபகாரியங்கள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் உடனுக்குடன் நடக்கூடிய நிலை, தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். அதே நேரத்தில் நான் வந்து செய்யும் தொழிலில் எந்த விதமான ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம். காரணம் என்றால் இந்த காலகட்டம் நமக்கு வந்து அஷ்டமத்தில் குரு வருதுனால ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. எந்த விதமான இடமாற்றங்கள் எது வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. ஜாமீனுக்கு எழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக நம்ம வந்து பணம் வாங்கி கொடுக்குறது, இது போன்ற நிலைகளில் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக தொந்தரவு கொடுக்கும். அதுபோல் பிள்ளைகளுக்கு கல்வி ஸ்தானத்தில் வந்து நல்ல விரை செலவுகள் அதிகமாக கொண்டு வரக்கூடிய நிலை, அது மட்டும் கடல் தாண்டி போய் நம்ம வந்து படிக்க வைக்கக்கூடிய நிலைக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து விசேஷமாக நன்மை காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து எடுத்த காரியங்கள் வேகமாக நடக்காமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் என்றால் அஷ்டமத்தில் குறி இருக்கிறது. எந்த ஒரு சுபகாரியங்கள் எடுத்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. இன்று வரை அவங்க வேதனைப்பட்ட அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பயங்கரமான துன்பங்கள் அனுபவித்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம். காரணம் என்றால் அவங்க கடந்த 2.5 வருஷமாக எல்லாம் இழந்து விட்டார்கள். இன்று மேற்கொண்டு அவங்க சிறப்பான நிலையில் விசேஷமான நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்ம தொழிலில் ஒரு சிறந்த முன்னேற்றம், அதிகாரிகளின் ஒத்துழைப்பு, ப்ரமோஷன்ஸ், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், இது போன்ற மாற்றங்கள் அவங்களை தேடி வரும்.
ஏற்கனவே வாங்கி போட்டிருந்த இடங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய காரணம் என்றால் சப்தமத்தில் வந்து செவ்வாய் அமைந்திருக்கிறது. ஸோ ஏற்கனவே நமக்கு ஏழில் பலமான ஒரு செவ்வாய் உட்கார்ந்துருக்குது. ஸோ மனை மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் நமக்கு நல்ல பெறக்கூடிய நிலை என்பதே. அது மாற்றம் இல்லாமல் அஷ்டமத்தில் குரு இருக்கிறது. ஸோ குரு வந்து கீத்தோடு இணைந்திருக்கிறதுனால ஏற்கனவே முன்னோர்கள் வழியாக நமக்கு ஏதாவது கோவில் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இருந்து அது நமக்கு சாதகமாக வந்து அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு உபரி வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது நமக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பணத்தை விஷயத்தில் விட்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். தொழில் விஷயத்தில் வந்து புது தொழில் தொடங்க வேண்டாம், யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தொட்ட காரியம் விரைவாக நடக்கிறதுக்கு உண்டாகின வழிமுறைகள் நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. செய்யும் தொழிலில் எந்த விதமான மாற்றங்களை பண்ணாமல் நாம் செய்து கொண்டு இருந்தாலும் விசேஷமான நன்மைகள் நமக்கு அள்ளித்தரதில் எந்த விதமான மாற்றமில்லை. சர்வேஜனா சுக்கினோபவன். மிதுன் ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகளை காத்திருக்கிறது என்று நம்ம பார்த்தால், ராசிலேயே வந்து நமக்கு வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ ஏழாம் பாவத்தில் வந்து சனி பகவான் கேத்தோட குருவோடு சேர்ந்திருக்கிறது. ஸோ ராகு கேத்துக்கள் ஆதிக்கத்தில் வந்து மிதுன ராசி அன்பர்கள் அகப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் கடந்த 1.5 வருஷமாக. அப்போ நமக்கு என்ன சொல்ல வருதென்றால், அதாவது வந்து ராகு கேத்துக்களினுடைய ஆதிக்கம் மிகுந்த இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது. ராசியாதிபதி அதாவது ராசிநாதன் வந்து புத பகவான் வந்து நமக்கு அஷ்டமத்தில் வந்து மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ அஷ்டமத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறாரு. விசேஷமான நன்மை தரும், ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை நமக்கு கொடுப்பான். ஸோ அஷ்டமத்தில் இருந்த புதனால் நமக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் சூரியனோட புதனோடு இணைந்திருக்கிறது. நாளுக்குடிய புத பகவானோடு இணைக்கப்பட்டு லக்னாதிபதி அதாவது ஒன்று நாளுக்குடையவன் வந்து நமக்கு வந்து அஷ்டமத்தில் வந்து மறைஞ்சிருக்கிறது. ஸோ இது வந்து அரசாங்க உத்தியோகம் அதாவது இந்த TNPSC போன்ற தேர்ச்சிகள் கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை. தை மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வந்து நமக்கு வந்து சனி பயிற்சி அடைகிறது. ஸோ இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மக்கரத்துக்கு வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். அங்கே 2.5 வருஷம் தங்கி அவர் நற்பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், தனஸ்தானத்து மேலே பார்வை விழுகிறது. தனஸ்தானத்து மேலே பார்வை விழுகிறதுனால எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அளவுக்கு திரண்ட ஒரு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு தொழிலில் வந்து விசேஷமான நன்மைகள் வரும் என்றது உறுதியான உண்மையாகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து 5ஆம் பாவத்தில் வந்து பூர்வ புண்ணியத்தில் சனி பார்வை விழுகிறது. அது ஒரு விசேஷமான நன்மை தரக்கூடிய காலகட்டமாக நமக்கு அமைகிறது. ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேத்து ஆதிக்கத்திலிருந்து வெளிப்பட்டாவே விசேஷமான நன்மை. குரு பார்வை பரிபூர்ணமாக ராசினி பார்க்கிறதுனால குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையில் அதாவது மிதுனராசி அன்பர்களுக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விளைவாக நமக்கு என்ன ஒரு நன்மைகள் காத்திருக்கிறது என்று சொன்னால், அதிகார பதவி யோகங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம், அரசாங்க தேர்வுகள் எழுத உங்களை தேர்ச்சி பெற்று அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, அது மட்டும் இல்லை பிள்ளைகள் படிப்புகளுக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலை, கிரகங்கள் வீடுகளை கட்டி குரோபரேஷன் பண்ணக்கூடிய நிலை, மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி சுபிஷமாக நடக்கூடிய அளவுக்கு தேவையான பொருளாதார நன்மைகள் அவங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நாம் பார்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது முதல் கல்யாண காட்சி வரை எந்த விதமான மங்கள காரியங்கள் தங்கு தடையின் நடப்பக்கூடிய அளவுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே நாம் கருதுகிறோம். காரணம் என்றால் குரு பார்வை நேரடியாக ராசி மேலே விழுகிறது. ஸோ ராசி புனிதம் அடைகிறது, சகல விதமான நன்மைகள் அவங்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியில் வந்து அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். இது ஒரு மகத்தான நன்மை. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக நாம் கருதுகிறோம். ஸோ ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாதம் வந்து எண்ணற்ற நன்மைகள் தரப்போகின்றது என்பது எண்ணிலடங்கா பல நன்மைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக நடக்கப் போகின்றது என்று நாம் உறுதியாக சொல்கிறோம்.